அண்ணாமலையே சீமான ஏத்துக்க போறதே இல்ல சீமான நிதிஷ்குமார் மாதிரி மோடி ஏத்துக்கிட்டா பாஜக வந்து பன்னெண்டு சதவீத ஓட்டு இருக்கு என்டிகே வந்து இப்ப எட்டு சதவீத ஓட்டு இருக்கு இந்த பன்னெண்டு எட்டு சேர்ந்தா இருபது ஆகும் அப்படின்னு நீங்க சொல்றீங்களா அல்ல பன்னெண்டு எட்டு சேர்ந்தா நாலு ஆகும் சிலர் பன்னெண்டு எட்டு சேர்ந்தா கன்னியாகுமரியில ரெண்டா பேரும் எடப்பாடி திருநெல்வேலியில எடப்பாடி நாலுக்கு பேர் வாரு எடப்பாடி பலவீனப்படுத்தணும் தான் இந்த கூட்டணி அமையணும் எடப்பாடி பலவீனப்பட்டா இருபத்தி ஒன்பது மோடிட்டு சரண்டர் ஆவாரு வேற என்ன வழிக்கு என்ன வழி இருக்கு அதுக்கு சீமானுக்கு என்ன தேவைன்னு கேட்க அது சீமானுக்கு வந்து அவரை

அண்ணாமலை தான் தமிழக பாஜகவுக்கு சரியான தலைவர் மோடிக்கு பெரிய வேல்யூ அடிஷன் கட்சியை வளர்க்கறதுக்கு சக்தி படைச்சவர் அவர் தான் அறுவல் செய்த வண்ணியர்கள் ஆதரவு பெற்ற ஒரு பெரிய தலைவராட்டு சம காலத்தில் எம்ஜிஆரோ ஜெயலலிதா அம்மையாரோ கலைஞரோ யாருமே இல்லாத ஒரு பெரிய உயரத்தில் விழாவில் கொண்ட சமுதாயத்தை சேர்ந்த எடப்பாடி பழனிசாமி சிவி வி உலக தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம் நான் ராஜவே நாகராஜன் பேசு தமிழா பேசு வலையொடியுடைய வளர்ச்சிக்கு நீங்களும் உறுதுணையா இருக்கணும்னு நினைச்சிங்கன்னா இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கக்கூடிய ரேசர் பே லிங்கை கிளிக் பண்ணுங்க அந்த லிங்க்ல போயிட்டு உங்களுக்கு விருப்பமான தொகையை பேசு தமிழா பேசுவனுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பாக நீங்க கொடுக்கலாம் நன்றி வணக்கம் பேசு தமிழா பேசு நேர்களுக்கு வணக்கம் இன்று நம்மோடு உரையாடுவதற்காக அரசியல் விமர்சகர் திரு ரவீந்திரன் துரைசாமி அவர்கள் இணைந்திருக்காங்க அவங்க கூட தான் நம்ம உரையாட போகிறோம் வணக்கம் சார் வணக்கம் தம்பி மோடி அவர்களுக்கு நீங்கள் வைத்த ஒரு கோரிக்கை தான் இப்போது சமூக வலைதளங்களில் பரபரப்பாக பேசப்பட்டுக்கிட்டு இருக்குது சீமானை முன்னிறுத்தி தமிழ்நாட்டில் பாஜக ஒரு அரசியலை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோரிக்கை முன் வச்சிருக்கீங்க திடீர்னு மோடி அவர்களுக்கு இந்த கோரிக்கை நீங்கள் வைப்பதற்கான காரணம் என்ன ரெண்டாயிரத்தி இருபத்தொம்போதில் மோடி தமிழகத்தில் குறிப்பிடத்தக்க வெற்றிகளை பெறணும் அதற்கு என்னென்ன வாய்ப்புகள் உண்டோ அதை நான் வந்து சஜஸ்ட் பண்ணுறேன் அந்த வகையில் தான் என்னோடய அந்த கடிதத்தின் சாராம்சங்கள் இருந்தது மோடியை பொறுத்தவரையில் வரையில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வெற்றி பெறதற்கு எங்கள் டீம் வந்து நிறைய சஜஷன்ஸ் கொடுத்தோம் அவருக்கு கர்நாடகாவில் சட்டசபையில் தோற்றதுமே நாங்கள் தோல்வியை பற்றி பார்க்கல முப்பத்தாறு சதவீதம் வந்துட்டு தேவகோடாவையும் சேர்த்துட்டா நம்ம வெற்றி பெற முடியும் அடுத்தால தேவகோடா ஸ்டேபிள் கவர்மெண்ட் ஏபிள் பிரைம் ஒரு முன்னாள் பிரதமர் ஆல் இண்டியா ஸ்டேச்சர் இருக்குது அவர் ப்ரொஜெக்ட் பண்ணுவாருங்க கருத்தை நாம் சொன்னோம் ஆர்எல்டி நம்ம ஜாட்டுகள் வந்து பாஜகவுக்கு எதிரின் சூழ்நிலையில் சரண் சிங் சௌத்ரிஜியோட கிராண்ட் சன் அஜித் சிங்கோட உடசன் ஜெயந்த் சௌத்ரி கூட்டணியில் சேர்க்கணுங்கிற சஜஷன்ஸ் சொன்னோம் இத்தனைக்கும் அம்போஸ் மேலே வாக்கு இருந்தால் கூட அப்டன் காசன் சேஃபர் சைடு வந்து சேர்க்கணுங்கிற கருத்தை நாம் சொன்னோம் இந்த மாதிரி ஜேடியூ குர்மியும் யாதவும் சேர்ந்தனால் நம்ம தோற்றுருக்கோம் அது பார்லிமெண்ட்ன்னா மோடி ஜெயிப்பார் என்றாலும் சான்ஸ் சான்ஸ் எடுக்காண்டாம் அபண்டன் காஷன் ஜேடியூ கூட இருந்தால் நல்லா இருக்குங்கிற சஜஷன்ஸ் நாம் சொன்னோம் இட் இஸ் ஆல்ரெடி எம்பர்டட் இன் தேர் மைண்ட் உயி குட் ரீகண்டெல் இட் இப்படி பல விஷயங்களை நாம் சஜஷன்ஸ் சொல்லுவோம் மோடி வெரி குட் லிசனர் அதனால் அவர் எது சரியோ அதை எடுத்துக்குவார் நாங்கள் இவர் பிஆர்எஸ் அவரை கூட ஒரு அலையன்ஸுக்குள்ளே பாஜக டைம்ஸுக்கு வர முடியும்னா அது பதினேழும் பதினேழு ஆகும் தெலுங்கானாங்கிற ஒரு சஜெஷன் கூட நாங்கள் பண்ணோம் அது மெட்டீரியலைஸ் ஆகலை இந்த மாதிரிப்பட்ட விஷயங்கள் மெட்டீரியலைஸ் ஆச்சு ஸோ மோடி ஃபார் பிஎம் டுவெண்ட்டி டுவெண்ட்டி நைனுக்கு என்ன இது பண்ணுமோ அது சம்மந்தமான எங்கள் சஜஷன்ஸை சொல்கிறோம் அந்த வகையில் தான் நாங்கள் இதை எங்கள் கருத்தை மோடி முன்னாடி வச்சுருக்குறோம் நீங்கள் இப்போ வச்ச உதாரணம்லாம் வந்து ஏற்கனவே கூட்டணி கூட்டணி பாஜகவோட வச்சிருப்பாங்க அல்லது சித்தாந்த ரீதியான ஒரு உடன்பாடு வந்து அவங்களுக்குள்ள இருக்கும் ஆனால் நாம் தமிழருக்கும் பிஜேபிக்கும் என்ன சித்தாந்த உறவு மாதிரி கூட்டணியாக வச்சதில்லை எப்படி இது வந்து இந்த கூட்டணி ஒரு பொருந்தா கூட்டணியாக மாறிடாதது இப்போ பல பாசிபிலிட்டிஸ்ல இதுவும் ஒரு பாசிபிலிட்டியாக நம்ம ஃபுட் ஃபார்வர்ட் பண்ணுறோம் இது சம்பந்தமாக வாத பிரதிபாதங்களை பலரும் பண்ணுறாங்க இது கருத்துக்கள் வெளியே வருது இது டிஸ்கஷனில் வந்துட்டு சீமான் தரப்பு இது இதை வந்து ஏற்றுக்கொள்ள அவங்க கடுமையாக எதிர்க எழுதுக்கிறாங்க இது பாஜக மனித குலத்துக்கே எதிரிங்கிற கருத்தை தான் அவங்க சொல்கிறாங்க பட் அரசியல் களத்துக்குள்ள பல விஷயங்கள் இந்த மாதிரி தான் ஆகி மெட்டீரியலைஸ் ஆகிருக்கு குறிப்பாக கலைஞர் கருணாநிதி வந்து டாக்டர் ராமதாஸ் வந்து ஜெயலலிதாவோட சேரமாட்டார்ன்னு ரொம்ப ஸ்கேன் ரெக்கார்டு கொடுத்து டாக்டர் ராமதாஸுக்கு என்ன அரசியல் தெரியும்னு ட்ரீட் பண்ணிட்டு இருந்தார் அவர் இத்தனைக்கும் மூணு தடவை தொடர்ந்து ஒரு வாக்கு வலிமை காட்டி ஒரு வில் போவரோடு நின்று ஒரு ஃபோல்ஸா நின்று ஒரு டாக்டர் ஐயா அவர்கள் அப்போ அவர் தொண்ணூத்தெட்டுக்கு முன்னே என்ன சொன்னார்னா உங்களுக்கு பாண்டிச்சேரியில் ஒரு சீட்டு தந்துடுறோம் தமிழ்நாட்டில் ஒரு ரிசர்வ் சீட்டு தந்துடுறோம் பாண்டிச்சேரியில் ஒரு பொது தொகுதியும் அது பொது தொகுதி தான் பாண்டிச்சேரி அந்த பாண்டிச்சேரி பொது தொகுதியையும் தமிழ்நாட்டில் ஒரு ரிசர்வ் தொகுதியும் தந்துடுறோன்னு சொன்னார் டாக்டர் என்ன கேட்டார்னா தமிழ்நாட்டில் நாங்கள் வன்னியர் சங்கத்தை வச்சு நடத்திருக்கோம் அதனால் எங்களுக்கு தமிழ்நாட்டில் ஒரு ரிசர்வ் தொகுதியும் ஒரு பொது தொகுதியும் கொடுங்க பாண்டிச்சேரி தொகுதி நீங்களே வச்சுடுங்கிறத டாக்டர் முன் வச்சார் இவர் கலைஞர் வந்து அதை அப்படியே இழுத்துக்கிட்டு எண்பத்தொம்பதுலேயும் தொண்ணூத்தொன்றுலேயும் கடைசி நேரத்தில் டிச் பண்ண மாதிரி டிச் பண்ணணுன்னு நினச்சிட்டு இருந்தார் ஏன்னா கலைஞர் என்ன நினச்சாருன்னா டாக்டர் ஐயா வந்து ஜெயலலிதாவோட ஜெயலலிதா வந்து பாசானத்தில் பூத்த புழு கடுமையான வார்த்தைகளால் ஜெயலலிதாவை விமர்சனம் பண்ணியிருந்தார் இதையும் தாண்டி மிக கடுமையான ஒரு விமர்சனங்கள்லாம் பண்ணதுனால எப்படியும் அவர் வந்து ஜெயலலிதாவோடய அலைன்ஸ் வைக்க மாட்டாருங்கிற நம்பிக்கையின் அடிப்படையில் கலைஞர் வந்து டாக்டருக்கு வந்து ரொம்ப ஸ்கேன் ரெக்கார்டு கொடுத்தாரு அப்போ நாங்கள் ஜெயில்தாக்கிட்ட எங்கள் டீம் வந்து எங்கள் நண்பர்கள் அது பலதரப்பட்ட தரப்பட்ட சேர்ந்த நண்பர்கள் பத்திரிகையாளர்கள் மெட்ராஸ் மேல் அசோக் தாமஸு ஒரு ஐபிஎல் ஒரு பெரிய ஆஃபீஸர் இவங்க எல்லாமே வந்து சோஷியல் போல்ஸு பிஎம்கே அது ஃபார்வர்ட் பிளாக்கு வந்து அறுபத்தேழில் சோஷியலாக கான்ட்ரிபியூட் பண்ணது மாதிரி குமரி ஆனந்தன் எண்பதில் என்டிஆர் நாடார் வாக்குகளை எம்ஜிஆருக்கு கான்ட்ரிபியூட் பண்ண மாதிரி டாக்டர் ராமதாஸ் வந்து பெரிய அளவுக்கு வாக்கில் கான்ட்ரிபியூட் பண்ணுவார் இதில் வைகோ கூட திமுக வேண்டாம் அண்ணா திமுக வேண்டாங்கிறவங்க தான் வைகோட்ட இருக்கிறாங்க அவங்கள பொறுத்தவரை அது ஜெயலலிதாவை ஏற்றுக்கிடாதவங்க கூட மீண்டும் திமுகவுக்கு ரிவர்ட் பேக் ஆகலாம் இவர் பெரிய ஃபோர்ட்ஸு இவரை பெரிய அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணுங்கிற ஒரு இதை நாம் பண்ணியிருந்தோம் திடீர்னு பாமக அதிமுக டாக்டர் போயஸ் கார்டனுக்கு போனதும் ஜெயலலிதா அம்மையார் எங்கள் ஆஃபீஸுக்கு வந்ததும் இப்போ நான் ஜெயலலிதா அம்மையாருக்கு மற்ற விஷயங்களை சொல்லும்போது ரெஸ்பெக்டட் ரெஸ்பெக்ட் தான் போடுவேன் ஏன்னா நமக்கு டாக்டர் தான் தலைவர் அது தெரியும் அவங்களுக்கு அப்போ எங்கள் ஆஃபீஸுக்கு வந்தாங்க வந்து ஆஃபீஸில் இருந்து டாக்டர்கிட்ட பேசிட்டு போல் அப்போது வந்து அஞ்சு சீட்டு முடிவாயிடுச்சு நாலு சீட்டு தான் சொன்னாங்க சோஷியல் ஃபோல்ஸுங்கிறத அவங்க அக்செப்ட் பண்ணிட்டாங்க பெரிய ஃபோல்ஸாக காட்டினா அதிக வாக்கு வருங்கிறத அக்செப்ட் பண்ணிட்டாங்க அப்போ கலைஞர் அவங்க தினகரன் பத்திரிக்கையெல்லாம் ஒரு சீட் அண்ணி போட்டாங்க அப்புறம் டக்குன்னு அஞ்சு சீட்டு பாமக சோஷியல் ஃபோல்ஸு ஃபார்வர்ட் பிளாக் மாதிரி காக்காக்கா மாதிரி அறுபத்தி ஏழு முதறிஞர் ராஜாஜியோட சுதந்திரமாரின்லாம் ஒரு விஷயம் வந்ததும் அப்போனா பாமக தலைவராக செய்தி தொடர்பாளராக அரசியல் தலைமைக்குழு உறுப்பினராக டாக்டர் ஐயா எனக்கு மட்டும் மூணு பதவி போட்டு தந்துடுறது ஏன்னா எப்படியும் கட்சியை காப்பாற்றுங்கிற நம்பிக்கை இருக்குது ஓகே கலைஞர் வந்து ஷாக் ஆகிட்டார் உடனே அவர் பேட்டியில் வந்து என்ன கடுமையாக திட்டி தீர்த்தார் ராமதாஸ் கொள்கையற்ற கூட்டணிக்கு போயிட்டார் அந்த இருநாள் வரை பேசின கொள்கைக்கு முரண்பாடாக போயிட்டார் அவருக்கு துணைத் தலைவர் ரவீந்த எல்லா இதையும் வேலையும் பார்த்துருக்காரு முரசூலில் என்ன புரோக்கர்னு விமர்சனம் பண்ணாங்க இவர் ராமதாஸ் கொள்கை உண்டு ஒரு கொள்கை இல்லை அப்படின்னு என்னை கடுமையாக விமர்சனம் பண்ணி இதெல்லாம் அவங்க கொள்கையற்ற கூட்டணிக்கு அவர் வழக்கமாக ராமதாஸ் கலைஞர் சொல்லுவார்ல காசு வாங்கிட்டு போயிட்டாங்க பணத்துக்கு போயிட்டாங்க அதானே அவரோட யார் போனாலும் ஆனால் துண்டு சீட்டு வைக்கோட்டை கொடுத்து இத்தனை கோடின்னு அந்த நக்கல் அடிக்கிறது தானே அவங்க வழக்கம் இதே மாதிரி முரசூல் அந்த மாதிரிலாம் விமர்சனங்கள் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்போ நாம் சொன்னது கதிரவனை கண்ட பனித்துளி போல் கலைஞர் சொல்லக்கூடிய குற்றச்சாட்டெல்லாம் போயிடும் எங்கள் பிரதமர் வாஜ்பாய் உங்கள் பிரதமர் யார் பதவி உனதா எனதா இதுதான் திமுக தாமாக்காங்கிற பதிலை நான் சொன்னேன் இந்த கூட்டணி கொள்கையற்ற கூட்டணியாக கொள்கையெல்லாம் கூட்டணியாங்கிறதுல டாக்டர் ராமதாஸ் பதில் சொல்ல போனார் அது தேவையில்லைங்கய்யா நம்ம கூட்டணியில் சேர்ந்தாச்சு இதில் ஜெயலலிதாவு கொள்கை நம்ம கொள்கை இருக்குன்னுலாம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை நம்ம வந்து பெஸ்ட்டுவே டிஃபெண்டிங் இஸ் சாப்பிட்டிங் அவர்கிட்ட வந்து உங்கள் பிரை மினிஸ்டர் யார் நீங்கள் சொன்னீங்களே நேர்வின் மகளே வருக நிலையான ஆட்சியை தருகன்னு சொன்னீங்களே இப்போ நாங்கள் கேட்குறோம் எங்கள் பிரதமர் வாஜ்பாய் உங்கள் பிரதமர் யாருங்கிறத நாங்கள் முன்னெடுத்தோம் நான் தான் முத முத அதற்கான அறிக்கையுன்னு தினத்தந்தியில் துணைத்தலைவரை அறிக்கை விட்டேன் அப்புறம் ஜெயலலிதா யாரும் அதை அது பண்ணார் ஸோ நடக்காதுன்னு சொன்னது நிகழவே கூடாதுன்னு சொன்னது நடந்தது சாதிக்கப்பட்டது மிகப்பெரிய அரசியல் தந்திரி ஜாம்பவான் சொல்லப்பட்ட கலைஞர் வந்து அதில் ஏமாந்து போய் நின்னார் அந்த ஏமாந்தது ரவீந்திரன் துறைசாமிங்கிற ராமதாஸோட கட்சியை அவரோட அவருக்கு ஏன்னு கடமாது அளவுக்கு என் மேலே நம்பிக்கை வச்சு தந்த இதை காப்பாற்ற நினச்ச என்னோட அரசியல் பணியில் கலைஞர் வந்து அதிர்ச்சி அடைஞ்சார் தோல்வி அடைஞ்சது அவர் அணி அதற்கு பிறகு ஒன்பதாம் ஆண்டு மீண்டும் அதிமுக கூட்டணியிலேருந்து விலகி பாமக திமுக கூட்டணி வரும்போது டாக்டர்கிட்ட ரவீந்தரை சாமிக்கு ஜெயலலிதா கூட்டணி தான் பிடிக்குமாமே உங்கள் செய்தி தொடர்பாளருக்கு அந்த கூட்டணி தான் என் மேலே உள்ள அந்த பழைய கோபத்தை காட்டி டாக்டர் எனக்கு செங்கல்பட்டு சீட்டு தரதாக இருந்தார் அவர் மாஸ் லீடர் சீஃப் மினிஸ்டர் செங்கல்பட்டில் அவர் ஆதரவு இல்லாமல் ஜெயிக்க முடியாது அப்போ அவர் பிற்ற போட்டு எடுத்து அதை காலி பண்ணார் ஸோ இந்த அரசியல் நிகழ்வுங்கிறது சான்ஸ் எடுத்தார் டாக்டர் ராமதாஸ் வந்து ஜெயலலிதா கூட்டணி போக மாட்டாருன்னு கலைஞர் சான்ஸ் எடுத்தார் கலைஞர் ஏமாந்தார் அந்த அந்த பெரிய ஒரு மிஷனை நாம் நடத்தி முடித்தோம் அதுக்கு பிறகு அவர் நமக்கு எதிராக டாக்டர்கிட்ட சரியான ஒரு பிற்ற போட்டு அது செய்ய தான் செய்வாங்க அரசியலில் ஏன்னா அவருக்கு ஒரு எதிர்பாராத ஒரு தோல்வியை நம்ம அறிவு ஆற்றல் நாலேஜ் ஒர்க்கு காண்டக்ட்டு எண்பதில் காக்கா தேக்கா அறுபத்தேழில் ஃபார்வர்ட் பிளாக்கு அறுபத்தேழு சுந்தரா கட்சி கேட்லீட் ஸ்போர்ட்ஸு இதெல்லாம் ஜெயில்தான் அம்மையாருக்கு வந்து ஒரு புதிய தகவலாட்டு இது பண்ணி பாமகவை பெரிய சக்தியாட்டு காட்டி ஒரு பெரிய வெற்றி பெறக்கூடிய ஒரு சூழல் நடந்தது ஸோ அரசியலில் எதுவும் சாத்தியந்தாங்கிற அடிப்படையில் தான் நாம் இதை ம மூட் பண்ணுறோம் பதினாலரை சதவீத வாக்குகள் இருந்த பாஜக நிதிஷ்குமாரை பீகாரில் வந்து ப்ரமோட் பண்ணாங்க அதுக்கப்புறம் நிதிஷ்குமாரை வந்து லால் யாதவத்தை கடித்து எதிர்காலத்தில் சீஃப் மினிஸ்டார்டாக ஆகினார் இப்போ நம்மளோட இது வந்து சீமான் ஆட்சிக்கு வந்து காந்தி வேற மாற்றுன்னு சொல்கிறாரு நம்ம வரவேற்கிறோம் அதே வேளையில் சீமான் ராகுல் காந்தி டிஸ்குவாலிஃபிகேஷனில் ராகுல் காந்தி ஜாதிய சொல்லி மோடியை திட்டினதை பற்றி கவலைப்படாமல் ராகுல் டிஸ்குவாலிஃபேஷனை மனித தான் சீமான் சொல்கிறது வன்மையாக கண்டிக்கத்தக்கது இனத்தை அழித்த ஒரு பிணை குவியலில் இருந்து வந்ததுன்னு அவர் தான் சொல்கிறார் ஸோ இது முடிவுங்கிறது மோடியும் சீமானும் எடுக்கப்பட வேண்டியது மோடியை பொறுத்தவரையில நம்ம கருத்தை இஸ் வெரி குட் லிசனர் ரவீந்திரன் துரைசாமி கோர் லாயலிஸ்ட்டு நம்ம நன்மைக்காக தான் சொல்லுவான் பதவியோ மற்ற இதையோ எதிர்பார்த்து பண்ண மாட்டான் அவர் வருத்தப்படுவார் இவர் வருத்தப்படுவார் நம்மக்கிட்ட பக்கத்தில் இருக்கவங்க இது இப்படி சொன்னால் சங்கடப்படுவாங்களெல்லாம் ஹி டி டோன்ட் ஹி டஸ்இன் கேர் அப்போ தட் மோடிக்கு எதுமே அதை சொல்லிடுவான் அது மோடிக்கு தெரியும் ஸோ மோடிக்கு இது நன்மைன்னு நம்ம சொல்கிறோம் சீமான் இதை எப்படி எடுக்க போகிறாரு இன்னும் எவ்வளோ நாள் இருக்குங்கிறதெல்லாம் காலங்கள் ஒரு இருபது மாதம் இருக்குது இதுவும் மோடிக்கு ஒரு ஆப்ஷன் நாம் சொல்கிறோம் சீமான் இது ஆப்ஷனாக எடுத்துட்டாருன்னா மெட்டீரியலைஸும் ஆகலாம் மெட்டீரியலைஸ் ஆகலைனாலும் கூட இந்த இடத்துல எடப்பாடி பழனிசாமி சான்ஸ் எடுக்க முடியாது ஃபார் எக்ஸாம்பிள் இது மெட்டீரியலைஸ் ஆகுன்னு வைங்க தெர் ஆர் ஸோ மெனிஸ் அண்ட் பட்ஸ் இருபது மாதம்ங்கிறது பொலிட்டிக்ஸில் வெரி லாங் டைம் பட் இது மெட்டீரியலைஸ் ஆகுதுன்னு வைங்க என்ன ஆகும்னா கன்னியாகுமரி தொகுதியில் நாலு சதவீதம் எடுத்த அதிமுக ரெண்டு சதவீதத்துக்கு போயிடும் தூத்துக்குடியில் எட்டு சதவீதம் எடுத்த அண்ணா நாலு சதவீதத்துக்கு போயிடும் திருச்செந்தூரில் பதினஞ்சு எடுத்தது ஏழுக்கு போயிரும் இதே மாதிரி ராமநாதபுரத்தில் ஒம்பது எடுத்தது நாலுக்கு போயிடும் தே தேனியில் பதிமூணு எடுத்தது அஞ்சு ஆறுக்கு போயிடும் இப்படி அதிமுக டெல்டா அப்பர் சவுத்து டீப் சவுத்தில் ஒன்றுமே இல்லை டீப் சவுத்து அப்பர் சவுத்து டெல்டா தொண்ணூறு தொகுதி இருக்குது மற்றபடி சிட்டி சபர்ப்பு முப்பது தொகுதி இருக்குது ஒரு நூற்றி இருபது தொகுதியில் ம சீமான ப்ரொஜெக்ட் பண்ணி என்டிஏ அப்படியே இண்டாக்டானன்னா பதினெட்டு எட்டை ப்ரொஜெக்ட் பண்ணிச்சுன்னா அது இரு இருபத்தி ஆறு இல்லை இந்த பகுதிகளில் சீமானே வந்து த இங்கே தர்மபுரியில் அஞ்சு தான் விக்கிரவாண்டியில் நாலு சம்திங் தான் பட் நான் சொல்லக்கூடிய இந்த பகுதியில் சீமானே எட்டு இல்லை பன்னெண்டு என்டிஏ பதினெட்டு இல்லை இருபத்தெட்டு முப்பது அப்போது இவங்க வந்து நாற்பது சதவீத வாக்குகளுக்கு மேலே பலத்திலே வந்துடுவாங்க இந்த இடத்துல எடப்பாடி வந்து நூற்றி இருபது தொகுதிக்குள்ளே எடப்பாடி வாஷ் அவுட் ஆயிடுவார் ஒன்றுமே இல்லாமல் போயிடுவார் ஸோ எடப்பாடியால் வந்து நூற்றி இருபத்தொகுதிக்குள்ளே சிங்கிள் டிஜிட்டு படு போயிடுவார் இந்த அலையன்ஸு இது பண்ணால் இன்னும் இது சம்மந்தமாக இன்னும் எலாபரேட் பண்ண வேண்டியது இருக்குது இதுக்குள்ள பாசிட்டிவ் பாயிண்ட்ஸை மோடி கிட்ட சொல்ல வேண்டியது இருக்குது ஷுக்கர் வாரணகி கர்த்தேன்னு சொல்ல சொல்லுவாங்க ஒரு பழமணி சிங்கம் மறைஞ்சிருந்து சண்டை போடாது நரி நேருக்கு நேர் சண்டை போடாதுங்கிற மாதிரி நாம் இதை சொல்கிறோங்கிறத வெளிப்படையாகவே சொல்லிட்டோம் இனிமேல் இது சம்மந்தமாக நம்ம சகோதரர்கள் எல்லாமே நம்ம சகோதரர்கள் தான் அன்பிற்குரியோர்கள் தான் மோடிக்கு இது நல்லதாக கெட்டதா நீங்கள் சொன்ன மாதிரி ஒர்க் அவுட் ஆகுமா ஒர்க் அவுட் ஆகாதா இதோட பின்விளைவுகள் என்ன இதோட ரிபக்சன்ஸ் என்னங்கிறத பலரும் பல கருத்துக்களை ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் சொல்லுவாங்க இந்த கருத்தை வந்து நீங்க எலெக்ஷன் போது வச்சிருக்கலாம் எலெக்ஷன் முடிஞ்சு ஏடிஎம்கேக்கு வந்து என்டிக்கே ஒரு ஆதரவு கொடுக்குறாங்க அந்த உணாவத போராட்டத்தில் அப்படின்னும் போது தான் இந்த அறிக்கையை உங்ககிட்ட வந்து வருது அப்போது நம்மளுடைய நோக்கம் வந்து ஏடிஎம்கேவை பலவீனப்படுத்துறதானே தவிர்த்து என்டிஏவை வலிமைப்படுத்துறதுல இருக்கா இந்த இதுவே பலவீனப்படுத்தும் ஏன்னா அந்த லெட்டர்ல முத வார்த்தையை அதுதான் எழுதியிருப்பேன் நீங்க லெட்டர் படிச்சிருக்கீங்க இல்லையா நீங்க அந்த அதை வச்சு அந்த கேள்வி கேட்குறீங்க பாஜக அதிமுக கூட்டணி முடியும் போது மதுரை மகாத்மா தினமலர் ஒரு செய்தி கொடுக்குறாரு அதிமுக நாம் தமிழர் கூட்டணின்னு உடனே ஒரு பிரபல தொலைக்கா தொலைக்காட்சியில் நண்பரும் அதை பேஸ் பண்ணி எடுத்து பெரிய அளவில் ஹைலைட் ஆகுது அப்போது பாஜக போனாலும் பரவாயில்ல நாம் தமிழர் காமர்ஷேட் பண்ணிக்கொடுங்கிற ஒரு கருத்தை பாஜகவோட இம்பார்ட்டன்ஸை அடித்து நாம் தமிழருக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸை ஏற்றி எடப்பாடி தரப்பு ஒரு பெரிய ஒரு ஒரு பிரபகண்டாக பண்ணுறாங்க அப்போது நான் வந்து அன்னைக்குள்ளே இல்லாதவள்ள நான் என்ன பண்ணேன்னா சீமான் மட்டும் எனக்கு ஓரளவு அறிமுகம் உண்டு சீமானோட வெல்விஷர் தான் ஐடியாலஜிக்கலி வேறுங்கிறனாலும் கூட பெர்சனலி வெல்விஷர் தான் அவரும் என்ன ஒரு அண்ணன் மாதிரி தான் ட்ரீட் பண்ணுவார் நான் அவர் ஒரு சகோதரன் மாதிரி தான் ட்ரீட் பண்ணுவேன் இது இன்றைக்கு நேரத்துள்ள நட்பில் இருபது ஆண்டு காலமாக அவர் கட்சி ஆரம்பிக்கிற காலத்திலருந்தே நமக்கு நட்பு ரீதியாக அவரை நல்லாவே தெரியும் அப்போ அவர் வந்து தனித்து தான் இருப்பாருங்கிறத நான் சொன்னோம் அவரும் உடனே டக்குன்னு ரெண்டு நாள்லேயே தனித்து தான் போட்டிங்கிறத இது பண்ணி இந்த பாஜகவுக்கு எதிராக நாம் தமிழர் அதிமுக வராங்கிற அந்த கருத்து உருவாக்கத்தை அவரே அடிச்சிட்டாரு இன்றைக்கி இதை வந்து அவர் இருபது மாதம் இருக்குது அவருக்கு ஒரு பார்கெனிங் பவரை கூட்டுது அவருக்கு ஒரு முக்கியத்துவத்தை கூட்டுது இப்படி ஒன்று இருக்குதாங்கிறது அவருக்கு ஒரு பெரிய வேல்யூவை கூட்டுது அதை உடனே அவர் மறுத்து பேச வேண்டிய அவசியம் இல்லை எது எப்படினாலும் அவர் வந்து அவர் தலைமையில் கூட்டணி தேர்தல் தேதி தான் முடிவு பண்ணணும் அவர் சொல்லிட்டு போயிட்டார் ஸோ பாஜகவுக்கு பல ஆப்ஷனில் இது ஒரு ஆப்ஷனுங்கிறேன் நான் விரும்பக்கூடிய ஆப்ஷன் அண்ணாமலையை சிஎம் கேண்டிடேட்டாக ப்ரொஜெக்ட் பண்ணுங்கிறதா என்னுடைய எதிர்பார்ப்பு அதற்கு அண்ணா சீமான் அவர்கள் உழைக்கணும் சீமான் அதுக்கு உழைக்க மாட்டார் என்டிஏ கூட்டணியில் அது உழைக்க மாட்டார் அப்புறம் எப்படி இது கூட்டணி சீமான் அவரை ப்ரொஜெக்ட் பண்ணால் தான் வருவார் அது ஒரு ஆப்ஷன் அது ஒரு பாசிபிலிட்டி அண்ணாமலையை சீமான் ஏற்றுக்க போகிறதே இல்லை சீமான நிதிஷ்குமார் மாதிரி மோடி ஏற்றுக்கிட்டால் அந்த அலைன்ஸ் வரும் நான் அது ஒரு பாசிபிலிட்டின்னு சொன்னேன்னே தவிர சீமான் சீமான் யூ ஃபர்கட் கியும் பாஜகவுக்கு அண்ணாமலையை ப்ரொஜெக்ட் பண்ணி போகிறது கரெக்டாக இருக்கும்னு சொல்கிறேன் பாஜகவுக்கு என்டிஏக்கு அதில் அன்புமணி அதை ஒத்துக்கணும் பன்னீர் ஒத்துக்கிறாரு டிடிவி ஒத்துக்கிறாரு பாரிவேந்தர் முழுமையாக ஒத்துக்கிறாரு ஏசி சர்மம் ஒத்துக்கிறாரு ஜான்பாண்டியம் ஒத்துக்கிறாரு இவர் நண்பர் தேவநாதன் யாதை ஒத்துக்கிறாரு வாசன் ஒத்துக்குவார் நம்புகிறேன் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அதில் யாரோட ஒரு கன்சன்ட் தேவைன்னா அன்புமணி ராமதாஸு கன்சன்ட் தேவை அவரும் திமுக அண்ணா திமுக இல்லாத கூட்டணி தான் எங்கள் கூட்டணி நாங்கள் ஊழல் திராவிட கட்சிகளுக்கு எதிராக இருக்குங்கிறதையும் அவர் கிளியர் பண்ணுறாரு விக்ரவாண்டியில் என்டிஏ கேண்டிடேட்டை அன்புமணி அன்புமணிங்கிற ஒரு வன்னியர் சங்க தலைவர் கேண்டிடேட்டை அண்ணாமலை தான் அனௌன்ஸ் பண்ணுறாரு ஸோ இது ஒரு ஒரு இது இப்போ நீங்கள் வந்து சுஷில் மோடி தான் கே கேண்டேட்டு சுஷில் மோடிக்கு உழைப்பு தியாகம் மறந்து போனார் மறைஞ்சு போனார் மிகப்பெரிய தலைவர் அவர் ஆரம்ப கட்டத்தில் இந்த கட்சிக்கு என்ன இருக்குன்னெலாம் நிறுக்கும் முறை வந்தவர் தான் சுஷில் மோடி எக்ஸ்ட்ராடினரி டெலி கம்யூனிட்டியை சேர்ந்தவர் ஓபிசி கம்யூனிட்டியை சேர்ந்தவர் கடைசியில் நம்ம சூழ்நிலையில் என்ன லால் யாதவ தோக்கடிக்கிறதுக்கு பொலிட்டிக்கல் கண்டிஷன்சிக்கு பதினாலரை சதவீத வாக்கை சுஷில் மோடி உருவாக்கி வச்ச பதினாலு சதவீத வாக்கை கிராஜ் சிங் இருக்கிறாரு ரவிசங்கர் பிரசாத் இருக்கிறாரு ராதாமோகன் சிங் இருக்கிறாரு லால்முனி சோபே இருக்கிறாரு நிறைய சோ மெனி லீடர்ஸ் எல்லாமே சஞ்சய் ஜெய்ஸ்வால் அவங்க அப்பா எல்லாமே பெரிய பெரிய லீடர்ஸ் எல்லாமே அப்பர் காஸ்ட் லீடர்ஸ் எல்லாரும் சேர்ந்து உருவாக்கின அந்த வாக்கை லாலு யாதவை தோக்கடிக்குன்னு சொல்லும்போது வன்னார் நாவிதர் குயவர் கோரி குர்மி ராஜ்பர் இந்த மாதிரி பொட்டர் ஹண்டர் இந்த மாதிரிப்பட்ட விளிம்புநிலை சம்பவங்களின் ஆதரவை பெற்று நிற்கக்கூடிய ஒரு நிதிஷ்குமாரை முன்னிறுத்தினா தான் அந்த அப்பர் காஸ்ட்டும் இதுவும் சேர்ந்து வந்து லாலுவை தோக்கடிக்க முடியுங்கிற ஒரு ஸ்ட்ராட்டஜிக்குள்ளே பதினாலரை வந்து எட்டரையை வந்து ஏற்றுக்கிட வேண்டிய சூழ்நிலை இருந்தது ஏன் தேவேந்திர பட்னாவிஸ் எவ்வளோ பெரிய தலைவர் எவ்வளோ பெரிய ஸ்ட்ராச்சரில் உள்ளவர் பட்னாவிஸ் அவருக்கு கெப்பாசிட்டி என்ன அவருக்கு அக்செப்டன்ஸ் என்ன பட்டு அரசியல் சூழ்நிலையில் அவர் வந்து ஷிண்டேவை ஏற்றுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை பார்ட்டி இதுக்காக வருது ஸோ அந்த இடத்துக்குள்ளே நான் அண்ணாமலையை குறைச்சி மதிப்பிடலைங்கிறதுக்காக தான் அண்ணாமலையை நான் இது பண்ணேன் அண்ணாமலை பாஜக ஒரு வேலி அடிஷன் தமிழீசியம் பொண்ணேரம் ஜஸ்ட் ரெப்ரசென்டேட்டிவ்ஸ் ஐயா தானிங்க நாடார் தன்னுடைய தள்ளாத வயதில் இந்துக்களுக்காக உழைச்சி பாடுபட்டு தமிழகம் மூலம் சுற்றுப்பயணம் செய்து உருவாக்குன இந்து நாடார்களுக்கு ஒரு பிரதிநிதிகளாக தான் ஜஸ்ட்டு ஒரு ரெப்ரசன்டேட்டிவ்ஸாக தான் பொன்னாரும் தமிழிசை இருக்காங்களே தவிர அவங்களோட பிஜேபி வளர்ச்சிக்கான கான்ட்ரிபியூஷன் வந்து குறிப்பிடத்தக்க அளவு எதுவும் கிடையாது ஆனால் அண்ணாமலைக்கு கான்ட்ரிபியூஷனுங்கிறது வந்து கோவை பொள்ளாச்சி நீலகிரியில் வந்து கொங்கு வேளாளர்களை வந்து எடப்பாடி இருந்து அண்ணாமலை எடுத்திருக்கிறாரு கவர்ந்திருக்காரு யங் வேளாள கவுண்டர் ஆண்களும் பெண்களும் வந்து இளைஞர்களும் வந்து இன்றைக்கும் அண்ணாமலையை ஒரு பெரிய லீடராக பார்க்குறாங்க அண்ணாமலையை அளவில் பவர்ஃபுல் பிரசிடெண்ட்டுங்கிறதையும் தாண்டி லீடருங்கிற ஒரு சூழ்நிலைக்குள்ளே பாஜகவுக்குள்ளே போகிறார் ஸோ என்னோட இந்த இது வந்து ஒரு பொலிட்டிக்கலாக எடப்பாடி பழனிசாமி தரப்புக்கு மூவை எப்படி கவுண்டர் மூவ் பண்ணுறதுங்கிறதுக்கு சரியான நேரத்தில் நான் இதை ஃப்ளோட் பண்ணேன் அவ்வளோதான் இந்த அறிக்கைக்கு வந்து என்டிகே பக்கம் வந்து ஒரு எதிர்ப்பு தான் வருது ஆதரவு நிலை இல்லை அந்த பக்கம் பாஜக பக்கம் எப்படி இருக்குன்னு பார்க்குறீங்க நீங்கள் பாஜக பக்கம் மோடி தான் எடுக்கணும் என்டிகே பக்கம் எதிர்ப்பு இருக்குங்கிற தெரிஞ்சது தான் பட்டு டுவெண்ட்டி மந்த்ஸ் இஸ் ஏ வெரி லாங் பீரியட் பட் என்டி வந்து ஒரு பார்க்கை நீங்கள் கூட்டு கூட்டிகிட்டு வந்து சிஎம் கேண்டிடேட்டுங்கிற லெவலில் ஒரு ப்ரொமோட் பண்ணுறதை வந்து தீயில் மிதித்தது மாதிரி அவ்வாவான்னு அவனு மத்தியில் அவங்க என்ன செய்ய முடியாதுங்கிறதுக்காக வெளிப்பிதிங்கி போய் நிற்கிறாங்க அதை நம்ம வானத்திலேருந்து இடி விழுந்த மாதிரி அவங்க தலையில் இறக்கிட்டோம் அவங்களுக்கு தெரியும் பட் அது அவங்களுக்கு விற்கவும் முடியாமல் கக்கவும் முடியாமல் தண்ணறிகிட்டு இருப்பாங்க நாம் ரவீந்திரசாமி ஒரு வேளையில் நடந்துருமோ சசிகலா மேட்டரில் மோடி விஷயத்தில் வந்து இவர் தானே ஜெயித்தார் விஷயத்தில் இல்லை மோடி சசிகலா விஷயத்துலாம் நடராஜன் மிகப்பெரிய ராஜதந்திரி க கஞ்சிராமையும் முலையான் சிங்மையும் சேர்த்து வச்சு பாஜகவை யூபியில் தோக்கடிச்சு காட்டினவர் ஆல் இண்டியா பொலிட்டிக்ஸ் பண்ணுவாங்க சசிகலா அம்மையார் சிஎம் ஆயிருந்தாங்கன்னா பெரிய ஓபிசி பொலிட்டிக்ஸு ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் மோடிக்கு எதிராக பண்ணியிருப்பாங்க அவங்க இன்டர்நேஷ்னல் லெவலில் அவங்களுக்கு பேக்கிங் உண்டு எல்லா முஸ்லீம் அமைப்புகள்கிட்டையும் அவங்களுக்கு ஆதரவு வளையம் உண்டு திராவிடக் கழகம் ஐயா கிட்ட ஆதரவு உண்டு தமிழ் தேசிய சீமான் கூட நடராஜன் மீது மிகுந்த பற்றுத்தலம் கொண்டவர் அவரை வெளிப்படையாக சொல்லியிருக்காரான்னு சொல்லும்போது ச ஜலிதாவோடு ஒரு பெரிய தலைவராக சசியலாமையார் வந்துடுவாங்க ஆல் இண்டியா பொலிட்டிக்ஸ் பண்ணுவாங்க யூபியில் பாஜக தோக்குடிச்சு காட்டினவங்க அப்போது இவங்க பாஜகவுக்கு எதிரானவங்க இவங்க க்ரஷ் பண்ணி ஆகணுங்கிறதான் நாம் படையெடுத்து போனோம் ஒரு நாலஞ்சு தடவை டெல்லிக்கு போனோம் அருண்ஜேட்லியை பார்த்தோம் ஜவடேக்கரை பார்த்தோம் சுரேஷ் பூர பார்த்தோம் பாஜக தலைவர்களை பார்த்தோம் எல்லாம் அன்றைக்கி தமிழிசை வந்து ரொம்ப ஆனஸ்ட்டாக ஒரு பவர்ஃபுல் லீடராக நின்று அதுக்கு தெளிவாக தெளிவாக அந்த இதில் செடியாக நின்னாங்கிறது போதும் ரெப்பர்சென்டேட்டிவ் தான் சொல்லக்கூடிய தமிழிசையை அன்னைக்கு உறுதியான ஒரு லாயல் லீடராக நின்னாங்கிறதே நான் மறுக்க வரல அந்த அந்த கட்டத்துக்குள்ளே நாம் இந்த கருத்தை எல்லாத்தையும் முன் வச்சோம்னா நடராஜன் வெற்றி வந்து மோடிக்கு வந்து பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும்னு சொன்னோம் அதில் நாம் கடைசி வர தெளிவாக நின்னோம் கவர்னர் பதவிப்பளாக வரமாட்டாருங்கிறத மோடிக்கு என்ன ஓட்டத்தை அறிஞ்சு தந்தி டிவியில் வந்து நம்ம சொன்னோம் அன்னைக்கு வந்து தந்தி டிவி அதிபர்கள் சந்தாலியா பலரும் வந்து சசிகலா அம்மையாருக்கு பொக்கையை கொடுத்து நீங்கள் தான் அடுத்த முதல் வரணும் தமிழ்நாட்டில் உள்ள அத்தனை பெரிய பெரியவங்களும் இருக்கும்போது வந்து நாம் கவர்னர் வரமாட்டாருங்கிறத ரொம்ப துணிச்சலாக சொன்னோம் துணிச்சலானா மோடிக்கு என்ன ஓட்டம் மோடி எப்படி வீ வீகம் அமைப்பாருங்கிறது நம்ம தெரிஞ்சதுனால மோடியை நம்பி அந்த கருத்தை சொன்னோம் ஆகஸ்ட் பதினஞ்சு சசிகலா அம்மையார் விடுதலை எல்லா நண்பர்களும் சொல்லும்போது ஆக மாட்டாங்கன்னு சொன்னோம் கடைசியாக பிஜேபி இன்க்ளூசிவ் அலையன்ஸில் சசிகலா அம்மையார் வருவாங்கன்னு சொல்லும்போது வரமாட்டாங்க நம்ம சொன்னோம் ஏன்னா நடராஜன் தரப்பு வந்து ஆல் இண்டியா பொலிட்டிக்ஸ் பண்ணுவாங்க பிஜேபிக்கு எதிராக பொலிட்டிக்ஸ் பண்ணுவாங்க அவங்கள நம்பி நம்ம ஏமாந்தமுன்னா பிஜேபிக்கு இங்கே வந்து எதுவுமே இருக்காது காங்கிரஸுக்கு திமுக ஆப்ஷன் இருக்கும் அண்ணா திமுக ஆப்ஷன் இருக்கும் பாஜக டு பி லெஃப்ட் இன் லர்ஜி வித்தவுட் எனி அலையன்ஸுங்கிறதான் என்னோட கருத்தாக இருந்தது அதே தான் சுரேஷ் பிரபுட்டேன்னு சொன்னேன் சுரேஷ் பிரபுட்டையும் சொன்னதும் சுரேஷ் ரஸ் வெரி மச் இம்ப்ரஸ்டு எல்லா லீடர்டையும் போய் ரெப்ரஸன்ட் பண்ணுங்கன்னு மாநில தலைவர்கள்டையும் சொல்லி நம்மளை காட்டி இவர் எல்லா எல்லாத்தேர்ட்டையும் ரெப்ரசன்ட் பண்ணுங்கள் நானும் பார்த்துறேன்னு உடனே வெங்கையா நாயுடு கிட்ட ரெப்ரசன்ட் பண்ணோம் இப்படி பல இதுகள் நாம் பண்ணணும்னா அந்த இடத்துக்குள்ளே இவங்களோட எமர்ஜென்சி வந்து பாஜக பாதிக்கும் மோடிக்கும் பாதிக்குங்கிற எண்ணம் இப்பொழுது வந்து எடப்பாடி பழனிசாமி என்ன பண்ணுறாரு பதினெட்டு சதவீத கிறிஸ்டின் முஸ்லீம் ஓட்டுக்காக பாஜகவை ஐசோலேட் பண்ணுறாரு வெங்கையா நாயுடு உட்பட எல்லாருமே பார்த்து இன்னும் சொல்ல போனால் கிட்ட நம்ம ரெப்ரெசன்டேட்டி பண்ணிட்டு இருக்கும்போது தம்பித்துற உள்ள வந்தார் அருண்ஜேட்லி உடனே டக்குன்னு சொன்னார் நீங்கள் டெப்டி ஸ்பீக்கராக வந்தால் எப்போ வேணாலும் வாங்க சசீலாவுக்கு ஆளாக வராதிங்கன்னாரு நாங்கள் அப்போ தான் சொல்லிட்டு இருந்தோம் ஜெட்லி அன்னைக்கு வந்து அவர் க கர்நாடகாவில் அவரோட மைக்ரோ மேனேஜ்மெண்ட் அவருக்கு நம்ம ஒரு ஃபேன் அந்த அளவுக்கு அதெல்லாம் திறமையாக பண்ண வரலாம் சொன்னோம் பட் அதை ஜெட்லி அப்பாயின்மெண்ட் இது வந்து இன்னொரு எம்பி தான் வாங்கி தந்தாங்க அது மெர்கண்டல் பேங்க் மேட்ரு சம்மந்தமாக ராஜ்குமார் டைரக்டர் நம்ம பேசும்போது உங்கள் ஃபேன் ரவீந்திரதுரைசாமின்னு உங்கள்கிட்ட உங்கள் கட்சி விஷயமா எதுவும் சொல்ல போகிறான்ட்டு அவங்க எந்திரிச்சு போ போயிட்டாங்க அப்போது தம்பித்துறை உள்ளே வந்தார் உள்ளே வந்ததுமே என்ன என்ன பார்த்ததுமே தம்பித்துறை ஷாக் ஆனார் ஒவ்வொரு வார்த்தை அருண்ஜேட்லி சொன்னது சசிகலாவுக்கு ஆளுனா வராதிங்க நீங்கள் டெப்டி ஸ்பீக்கராக வாங்கினார் ஸோ நம்மளும் அந்த கிளைமேட்டை வந்து இவங்களை கிராக்டவுன் பண்ணுறதா மோடிக்கு நல்லதுங்கிறத நம்ம சொன்னோம் கடைசி வரை அதில் நம்ம நின்னோம் நம்ம கருத்து மோடியின் கருத்து ஒன்றா இருந்தாலும் அது வெற்றி பெற்று இப்பவும் இந்த கருத்துங்கிறது வந்து மோடிக்கு எந்த நஷ்டத்தையும் கொடுக்காது மோடிக்கு இதனால் எந்த நஷ்டமும் இல்லை மோடிக்கு ஒரு கூடுதலாக ஒரு ஆப்ஷன் இருக்குன்னு ஆகுது சீமானுக்கு எந்த நஷ்டமும் இல்லை ஆனால் பாஜக வந்து பன்னெண்டு சதவீதம் ஓட்டு இருக்கு என்டிஏ வந்து இப்போ எட்டு சதவீதம் ஓட்டு இருக்கு இந்த பன்னெண்டு எட்டு சேர்ந்தா இருபது ஆகும் அப்படின்னு நீங்கள் சொல்றீங்களா அல்லது பன்னெண்டு எட்டு சேர்ந்தால் நாலு ஆகும்ன்றாங்களே சிலர் பன்னெண்டு எட்டுன்னு சேர்ந்தா கன்னியாகுமரியில் ரெண்டாவது பேரும் எடப்பாடிக்கு திருநெல்வேலியில் எடப்பாடி நாலு போயிடுவார் எடப்பாடி பலவீனப்படுத்தணும் தான் இந்த கூட்டணி அமையணும் எடப்பாடி பலவீனப்பட்டால் இருபத்தொம்ப ஓடிட்ட சரண்டர் ஆவார் வேற என்ன வழிக்கு என்ன வழி இருக்குது அப்போ அதுக்கு சீமானுக்கு என்ன தேவைன்னு கேட்குறேன் ஓகே அது சீமானுக்கு வந்து அவரை நிதிஷ்குமார் மாதிரி சீமா ப்ரொஜெக்ட் பண்ணும்போது சீமா உட்கார வாய்ப்பு வந்துட்டுன்னா நீங்கள் கெமிஸ்ட்ரி எப்படியும் போகலாம்ல வாய்ப்பு வந்துட்டுன்னா இல்ல எடப்பாடி அப்படின்ற ஒரு எதிர்க்கட்சி தலைவரோட ஆதரவு வந்து சீமானவர்களுக்கு இப்போ கிடைச்சிருக்கு இந்த பக்கம் பாத்தீங்கன்னா விஜய் அவர்கள் ஆதரவு எங்க ஆதரவு கிடைச்சிருக்கு இல்ல சீமான கிடைச்சிருக்கு இல்ல சார் அவர் போய் எங்க ஆதரவு எங்க ஆதரவுன்னு சொல்லல அவரு இல்ல நன்றி சொல்றாரு இவங்க போய் அது அது வேற அம்சங்க அது வேற அம்சம் இல்ல அப்படி ஒரு 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 கதை இந்த பக்கம் விஜய் அவர்களோட நோ தம்பி அது சீமானுக்கு ஆதரவு குடுக்கட்டு ஓட்டு அஹ் ராமதாஸுக்கு போயிட்டுன்னா எடப்பாடி எக்ஸ்போஸ் ஆயிருவாரு அரசியலில் எல்லோரும் நுணுக்கமாக தான் பண்ணுவாங்க நீங்கள் உடனே கன்க்ளூஷனுக்கு வராதீங்க பாசிபிலிட்டி ப்ராபபிலிட்டி தான் மேட்ரு இது ஒரு ப்ராபபிலிட்டி ஒரு கன்க்ளூஷனுக்கு வராதிங்க ஸ்ட்ரீட்டில் நிற்கிறவக்கூடியவங்களும் வெப்பில் பேசக்கூடியவங்களும் டிவியில் பேசக்கூடியவங்களும் பத்திரிகையில் எழுதக்கூடியவங்களும் கன்க்ளூஷனுக்கு வருவாங்க அது வெப்டிவி எல்லாமே கன்க்ளூஷனுக்கு வருவாங்க நத்திங் ஈஸ் இஸ் இஸ் ஃப்ரீஸ்ட் எல்லாத்துக்குமே வந்து சான்சஸ் இருக்குது எல்லாத்துக்குமே வந்து பல வே அவுட்ஸ் இருக்குது இப்போ அவங்க வந்து என்ன சொல்லியிருக்கிறாங்க அந்த அந்த போராட்டத்துக்கு சீமான வந்து உடனே பிரேமலதாவும் எடப்பாடியும் சீமான ஆதரிச்சுட்டாங்களா சிக்கல் இருக்கு ஒருவேளை வைங்க ஆதரிக்கிறாங்க ஒரு போராட்டத்துக்கு அவர்கள் பாஜக கூட்டத்துக்கு போயிருக்காரா அப்படி இருக்கும்போது இங்க வந்து இருபது இருபது மாசம் இருக்குது தம்பி இல்ல சார் இதுக்கு முன்னாடி சொல்றாங்க சொன்னேன் இந்திரா காந்தி டிஸ்மிஸ் பண்ணி அம்மாள் இதில் கலைஞர் அதே எல்லோ எத்தனையோ இதில் எழுதியிருக்கிறாரு அவங்களே சேரலையா தம்பி ஜெயலலிதா அம்மையாரும் டாக்டர் ராமதாஸும் கூட்டணி சேரலையா என்கிட்ட ஜஸ்டிஃபைஸ் த மீன்ஸ்ன்னு சேரலாம் பாசிபிலிட்டிஸ் இருக்குன்னு தான் சொல்ல வந்தேன் நீங்கள் உடனே அது முடிவாயிட்டு அப்படின்னு நீங்கள் நினைக்க வேண்டியதில்லை எப்படி ஹேஸ் தேர் ஓன் வியூஸ் இப்போ பாஜகவில் எத்தனையோ இருப்பாங்க அவங்கவுங்க கருத்தை மொழிகிட்ட சொல்ல தான் செய்வாங்க ஏன் சசிகலா விஷயத்தில் கூட யார் சொன்னது தம்பி நடந்தது சுப்பிரமணிய சாமி சொன்னது நடந்ததுதான் யார் சொன்ன முன்ன நடந்தது அப்ப நீங்க இத ஹானஸ்டா முதல்ல அதை ஒத்துக்கணும் இல்லையா பி பி ஹானஸ்ட் சுப்ரமணிய சாமி எமர்ஜென்சி ஹீரோ அவர் சசிகலா சசிகலானாரு மனச்சாட்சியோட நீங்க அத பாருங்க அப்ப நம்ம அதுல ஜெயித்தோமா இல்லையா இப்ப நீங்க இதுல ஏன் அஹ் இதுல நீங்க உங்களுக்கு வந்து உண்மையை ஒத்துக்கிட முடியாம சங்கோஜப்படுறீங்க இது தம்பின்னு விஜய் ஒரு பக்கம் பேசிக்கிறாரு விஜய் வந்து பலன் நிரூபிக்காதவரு

சொல்லுங்கள் விஜய்னா சப்பாட் நேர்போட்ஸானு கம்பல் பண்ண முடியாது எனக்கு விஜய் பிரைமரி ஃபோல்ஸா சப்பாட் நேர் ஃபோல்ஸானு தெரியலை அவர் தான் அது கிளியர் பண்ணணும் எப்போ வேணாலும் கிளியர் பண்ணலாம் அவரை உடனே கிளியர் பண்ணி ஒரு வாலண்டியர் ஆர்கனைசேஷனில் யாரும் விஜய் கம்பல் பண்ண முடியாது உங்கள்கிட்ட மட்டும் இல்லை எல்லா இடமும் இந்த கருத்தை தான் இருக்கேன் ஸோ டுவெண்ட்டி ஒன்ஸ் ஆர் தேர் ஸோ தெர் ஆர் சோ மெனி பாசிபிலிட்டிஸ் அவ்வளோதான் நீங்கள் இல்லைன்னு சொல்லக்கூடியமோ இல்லைன்னு சொல்லுங்கள் சசிகலா வந்து பதவி ஏற்கிறாரு மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில் வரைக்கும் என் தம்பி பாண்டே தான் சொன்னாப்பிள்ளையான்கிட்ட நான் சிரித்தேன் திராவிட இயக்கத் தலைவர் முத்துக்குமாரும் கூட இருந்து முத்துக்குமாரும் சொன்னேன் மோடி அலோ பண்ண மாட்டாருங்க கவர்னர் வர மாட்டாருன்னு சொன்னேன் அது மட்டும் இல்லை ஓப்பனாக இன்னைக்கு அந்த தந்தி டிவி அதில் எடுத்து பாருங்க பதவியேற்பலாம் கவர்னர் வரமாட்டார் நான் சொன்னேன் எந்த காலகட்டத்தில் சொன்னேன்னு நீங்கள் யோசித்து பார்த்துருக்கணும் சசிகலா தான் தமிழ்நாடு ஜெயலலிதா ஒன்றும் இல்லை டம்மி பீஸு அப்படின்னு ஜெயலலிதா படம் போட்ட கலண்டர்லாம் குப்பை தொட்டியில் தூக்கி போட்டு அத்தனை பேரும் சசிகலா சசிகலா காலகட்டத்தில் நான் சொன்னேன்னா மோடியை நம்பி சொன்னேன் தம்பி அது நடந்திருக்குது இல்லை அது மறக்க மறக்க முடியாத உண்மை தானே பலருக்கு ஒ ஒத்துக்க முடியாது அது உங்களுக்கு குமட்டலாம் பட் அது உண்மை தானே நான் என்ன பொய்யா சொல்கிறேன் நடந்த விஷயத்த சொல்கிறேன் அதே மாதிரி இது ஒரு முயற்சி பல ரூட்ஸ் பாஜகவுக்கு இருக்கு அதுல இதுவும் ஒரு பாசி பாசிபிள் ரூட் அவ்வளவுதான் இந்த ரூட்ல கூட விஜய் வந்து நிற்கலாமே இப்போ அண்ணாமலை அவர்கள் தன்னுடைய மேற்படிப்புக்காக லண்டன் போறாரு அப்படின்னு சொல்லிட்டு அறிவிப்புகள்லாம் வந்துகிட்டு இருக்கு இப்போ தலைவர் மாற்றப்பட வாய்ப்பு இருக்கா அல்லது தலைவராக வச்சுக்கிட்டு செயல் தலைவராக வேற யாராவது தற்காலிகமாக போட வாய்ப்பு இருக்கா அப்படி போட்டால் பாஜக இந்த வேகத்தில் வந்து செயல்பட வாய்ப்புகள் இருக்கா அப்படி பார்க்குறீங்க சார் தமிழிசையோட மூணு மடங்கு இந்த கட்சியை பெருசாக்குனவர் அண்ணாமலை அண்ணாமலை தொடரணுங்கிறது நம்ம நம்ம விருப்பம் எண்ணம் வேற யாரும் போட்டாலும் இந்த அளவுக்கு ஃபோர்ஸ் இருக்கு இல்லை இருக்காது இருக்காது ஏன்னா அண்ணாமலை எடப்பாடியே பலையினப்படுத்திட்டார் கோயம்புத்தூரில் வந்து தேமுதிகால தான் டெபாசிட்டே கிடச்சிருக்கு திமுகவுக்கு கொங்கு ஈஸ்வரன் அண்ணன் பயணம் செய்த வாக்கெடுத்த ஈஸ்வர அண்ணன் இல்லாமல் தேமுதியால் கிடைக்கல தேமுதிக இல்லாமல் மதிமுக இல்லாமல் முப்பது சதவீத வாக்குக்கு மேலே எடுத்து ரெண்டாவது வந்து எடப்பாடியே பலையனை வேலுமணி ஆர்கனைசிங் கெப்பாசிட்டியை காலி பண்ணிட்டார் பதினேழு சதவீதம் வந்தது வேலுமணி ஆர்கனைசிங் கெப்பாசிட்டிக்கு நான் மதிப்பு கொடுக்குறேன் தேமுதிகாவில் சில சதவீதங்கள் வரலைன்னா டெபாசிட் கிடச்சிருக்காது இதுதான் உண்மை நிலமை தேமுதிக ஆறு சதவீத வாக்கு அண்ணா திமுக அன்னைக்கு கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்குது தேமுதிக மைனஸ் பண்ணி பார்த்தா அண்ணா திமுகவின் பலம் பதினேழு சதவீதம் தான் பட்டு டேட்டா படி இருபது புள்ளி நாலு நான் டேட்டாவும் மறக்க விரும்பல கான்ட்ரிபியூஷன் இதுதான் அண்ணாமலை தான் திரும்ப தொடருவது சரியான ஒரு முடிவாக அண்ணாமலை தான் தமிழக பாஜகவுக்கு சரியான தலைவர் மோடிக்கு பெரிய வேல்யூ அடிஷன் கட்சியை வளர்க்குறதுக்கு சக்தி படைச்சு அவர் தான் ஓகே சார் விக்கிரவாண்டிய இடைத்தேர்தலில் வந்து இப்போ அந்த வன்னியர்களுக்கான இடஒதுக்கீடு அப்படின்ற ஒரு பேசு பொருள் அதிகமாக இருக்குது ராமதாஸ் அவர்களுடைய அறிக்கையில் கூட வந்து திமுகவுடைய செஞ்சி ராமச்சந்திரன் இது போன்ற தலைவர்கள் வந்து திமுக வன்னியர் தலைவர்களாக பார்த்து ஒதுக்குறாங்க அப்படின்னு வந்து ஒரு புறப்பண்டா பண்ணுறாங்க இந்த பக்கம் பத்து புள்ளி ஐந்து கொடுக்க மறுக்கிறாங்கன்னு ஒரு புறக்கண்டா பண்ணுறாங்க அப்படி இருக்கும்பொழுது வன்னியர்களுடைய வாக்கு அப்படின்றது வந்து உடைவதற்கான செதுவதற்கான வாய்ப்பு இருக்கா சார் வன்னியர்கள் நான் எதுவுமே உண்மையாக பேசக்கூடியவங்க நான் ஏற்கனவே சொன்னேன் எடப்பாடி ஐயாவை பதினஞ்சு சதவீதத்துக்கு நிறுத்துவோன்னு சொன்னேன் தேமுதிகாவோட ஆறு சதவீத கான்ட்ரிபியூஷன் அது அவர் பதினேழு சதவீதம் தான் உண்மையிலே அவங்க பலம் இருபது புள்ளி நாலாக கொடுத்துட்டு இன்னொரு பெரிய அவங்களுக்கு அசட்டாக கிடச்சது வன்னியர் ஓட்டு பத்து புள்ளி அஞ்சு கொடுத்தாங்கன்னு சேலத்தில் முப்பத்தெட்டு சதவீத வாக்கு வந்து எடப்பாடி கிரட்டையிலே கிடச்சிருக்கு திருநெல்வேலில் எட்டு சதவீத வாக்கு மக்கள் மக்களுக்கு எம்ஜிஆர் காலத்தில் எல்லா தேர்தலையும் இங்கே சேலத்தையும் எடுத்து பாருங்கள் திருநெலையும் எடுத்து பாருங்கள் ஒரே மாதிரி இருக்கும் பெரிய வித்தியாசம் இருக்காது திருநெல்வேலி எங்கள் சார் எட்மண்ட் சார் வந்து ஜெயித்தார் மீனவ சமுதாயத்தை சேர்ந்த எங்கள் சீனியர் வந்து தலைவர் எம்ஜிஆர் கேண்டிடேட்டாக போடும்போது அங்கே ஜெயித்தார் பாளையநா பாளையங்கோட்டையில் நாஞ்சில் மனோகரன் ஈழவர் சமுதாயத்தை சேர்ந்தவர் பாளையங்கோட்டையில் ஜெயித்தார் அப்போ யா யாரை போட்டாலும் எம்ஜிஆர் ஜெயிக்க முடிங்கிற இடத்துல இருந்தது திருநெல்வேலியும் பாளையங்கோட்டையும் ராதாபுரத்தில் எங்கள் தொகுதியில் ஒய்எஸ்எம் யூசுப்பு அவர் ஜெயித்தார் எங்கள் வள்ளிமத்து மூலமாக எங்களுக்கே ஒரு ஆஃபர் இருந்து பட்டு நாங்கள் அதை ஏற்றுக்கிடாத ஒரு சூழ்நிலை அங்கே ஒரு முஸ்லீம் கேண்டிடேட்டு அங்கே நின்று ராதாபுரத்தில் ஜெயித்தாப்புல ஸோ அங்கே உள்ள ஓட்டு விகிதம்ங்கிறது திருநெல்வேலிக்குள்ளேயும் ஒன்று தான் சேலத்துலேயும் ஒன்று தான் திருநெல்வேலியில் பிஎஸ் பாண்டியன் ஜெயிக்கும் போது சேலத்தில் நண்பர் பவர்ஃபுல் ஆர்கனைசர் செலவு குணபதி ஜெயித்தார் இப்போவும் திமுக ரேஞ்சில் செலவு குணபதி ஒரு அஞ்சு சதவீத வாக்கு செலவு குடி தன்னோட ஆர்கனைசிங் கெப்பாசிட்டியால் ஏற்றிருக்கிறாரு கீழே போனது பாமக சிங்கிள் டிஜிட்ட போயிட்டு பாமகவுக்கு சேலம் சேலம் பகுதியில் உள்ள தேவாங்கர் செட்டியார் போன்ற பல நான் வன்னியர் கம்யூனிட்டியும் நல்லா ஓட்டு போட்டிருக்காங்க மோடியா மோடிக்காக அப்படி இருந்தும் பாமக கீழே போயிட்டு எடப்பாடியில் நாற்பத்தாயிரம் ஓட்டில் எடப்பாடி பழனிசாமி அந்த செக்மெண்ட்டுக்குள்ளே லீடிங் எடப்பாடி பழனிசாமிக்கு ரெட்டேல கேண்டியேட்டு ஸோ வன்னியர்கள் வந்து பெரிய அளவுக்கு எடப்பாடி பழனிசாமி ஆதரிச்சிட்டாங்க அதனால்தான் நான் நான் சொன்ன மாதிரி பதினஞ்சு சதவீதத்துக்குள்ளே நிறுத்த முடியல அஞ்சு சதவீதம் கூட்டிகிட்டு நான் ஒத்துக்கிறானே ஒரு சதவீதம் வாக்கெடுத்த ஒருத்தர் கூட எடப்பாடி கூட கூட்டணி வரமாட்டாங்கன்னு நான் சொன்னேன் எடப்பாடியை பயணி சதவீதத்துக்குள்ளே நிறுத்துவேன்னு சொன்னேன் ஒரு சீட்டு கூட ஜெயிக்க முடியாதுன்னு சொன்னேன் சகோதரர் இவர் சவுக்கு சங்கர் விரைவில் விடுதலை வரணும்னு ஆகி வரணும் மனசார வேண்டுகிறேன் அவர் வந்து இருபத்தி ரெண்டு சீட்டு அண்ணா திமுக ஜெயிக்கும்போது போது ஒரு சீட்டு கூட ஜெயிக்காதுன்னு சொன்னேன் அவர் காங்கிரஸ் கூட்டணி வரும்னு சொல்லும்போது திமுக கூட்டணி வெற்றி தொடர்றது வர தொடருவாங்கன்னு திமுக கூட்டணி நாற்பத்தெட்டு சதவீத வாக்கு எடுத்துருவாங்கன்னு சொன்னேன் நம்ம சொன்னதில் பத்துக்கு எட்டு சரியாக இருக்குது நாம் சொன்னது தான் அதிகம் சரியாக இருக்குது அதே வேளையில் பயணி செய்த வாக்கில் இவர் நிறுத்த முடின்னு சொன்னது முடியாமல் போனதுக்கு நான் சவுத்து டெல்டாலாம் எவ்வளோக்குள்ளே மோசம் பண்ணிட்டோம் குறிப்பாக நாடார் ஏரியாவுக்குள்ளே சொன்னது மாதிரி தம்பி மதிப்புக்குரிய அன்புக்கும் பாசத்துக்குரிய தம்பி முதுந்த பழனிசாமி தொழிலதிபர் தொழிலதிபர் மேலும் மேலும் என் தம்பி வளரட்டு அது வாழ்த்துவோம் பட் அரசியல் ரீதியாக தம்பி நாடார் ஐயாச்சு என்ன செய்ய முடியுங்கிற சவாலுக்கு நான் சவுத்தில் நாங்கள் இது செய்வோங்கிறத சொல்லி தானே செய்தோம் பட் இருபதுங்கிறது ஆனது வந்து எங்களுக்கு எங்களோட கருத்து வந்து அங்கே மெய்ப்படலை அதுக்கு இந்த ரெண்டு காரணங்கள் அமைஞ்சு போச்சு அதே நாங்கள் அக்செப்ட் பண்ணுறோம் மீண்டும் நாங்கள் சொல்கிறோம் அந்த சீமான மோடி ப்ரொஜெக்ட் பண்ணக்கூடிய ஒரு சூழல் அமைஞ்சுன்னா எடப்பாடி பழனிசாமி பத்து சதவீதத்துக்கே போயிடுவார் மாற்று சக்தியாக இது தான் வந்து இருக்குங்கிற எங்கள் கருத்து இது இருபது மாதம் இருக்குது பல சூழ்நிலைகள் அரசியலில் வர வேண்டியது வர வேண்டியது இருக்குது இந்த விக்கிரவாண்டி வன்னியர்களுடைய வாக்கு அதுதான் சொல்ல வர்றேன் இதில் வன்னியர்கள் வந்து எடப்பாடி பின்னாடி நின்றுட்டாங்க அதிமுக அரசியல் இதிலே வேலுமணி அடிபட்டு போனார் சூஸ் கே விட்டாங்க அந்த இடம் தான் முக்கியமான இடம் ராணிப்பேட்டையில் டாக்டர் வந்து பன்னியர் சென்டிமெண்டை விற்ப பண்ணி ஜெயித்துட்டார் இது பெண்ணகரத்தில் அனைத்து மக்களவை தொகுதியிலேயும் தோற்றம் பிறகும் அது பாமகவின் தோல்வியே வன்னியரின் தோல்வியாட்டு மற்றவர்கள் வந்து கிண்டல் கிண்டல் பண்ணி கசிக்கி எழிஞ்சிட்டோம் பிரிஞ்சிட்டோம்லாம் அநாகரிகமாக சில வா வாசங்களை போட்டு கஸ்பாக்களில் ந பேரூராட்சிகளில் பஸ்ஸுகள்லேயும் இதுகள்லையும் வந்து கிண்டல் பண்ணும்போது பொ பொதுவாக வன்னியர்கள் மத்தியிலே வந்து பாமகவின் தோல்வி வன்னியரின் தோல்வியாட்டு சிலர் நினைக்கிறாங்கன்னு கோவம் வரும்போது டாக்டரை வந்து பெண்ணகரத்தில் திண்ணை பிரச்சாரம் பண்ணி தமிழ் தமிழ் குமரம் மணியண்ணனுக்கு சன்னு அவரை கேண்டிடேட்டாக போட்டு ஒரு வைட்டான கேண்டிடேட்டாக போட்டு ரெண்டாயிரம் வந்துட்டார் ரெட்டேலையை தம்பித்துறை முன்னின்று நடத்தின ரெட்டேலை வந்து டெபாசிட் இழந்து போச்சு இது நடந்த கதை அது மாதிரி விக்கிரவாண்டியில் அண்ணாமலை இன்ட்ரொடியூஸ் பண்ணக்கூடிய பாமக வன்னியர் சங்க தலைவர் அன்புமணி அண்ணா திமுகவோட அதிக வாக்கெடுத்தால் வன்னியரில் எடப்பாடி எடுத்த கெயின் போயிடும் அவர் கெயின் பண்ணிட்டார் நான் நான் மறுக்க வரலை நான் சொல்கிறேன் இல்லையா திருநெல்வேலிக்கும் சேலத்துக்கும் பார்க்கும்போது அது ரெட்டலிக்கான ஓட்டு இல்லை பத்து புள்ளி அஞ்சு சதவீதத்துக்கான ஓட்டு அது அந்த ஓட்டு அடிக்கிறது காரணம் என்னோட பிரச்சாரம் நாடாளுமன்றத்தில் ஈடுபட்டதுனால அது அடிச்சுட்டாங்க அந்த கம்யூனிட்டி மக்கள் ஸோ இந்த இடத்துல வன்னியர் கம்யூனிட்டி விற அறுவது சதவீத வன்னியர் எடப்பாடிக்கு போட்டிருக்காங்க எந்த காலத்திலும் ஒரு ஜ ஒரு கட்சிக்கு வந்து அறுபது சேவ வன்னியர் போட்டிருக்க மாட்டாங்க இது வெள்ளூரில் மட்டும் துறைமுகம் சன்னுக்கு போட்டாங்க மற்றபடி இது கள்ள கள்ளக்குறிச்சி சிதம்பரம் விழுப்புரம் சேலம் நீங்கள் போலர் ஸ்டேஷன் எடுத்துக்கிட்டால் கூட கன்னியாகுமரியில் போலர் ஸ்டேஷன் ஆகும்போது அதிமுக கேண்டிடேட்டு நாம் தமிழர் அஞ்சு சதவீதம் எடுக்கும்போது நாலு சதவீதத்துக்கு போயிட்டாப்புல அதே இதில் நாம் தமிழர் அஞ்சு சதவீதம் எடுக்கும்போது அதிமுக கேண்டிடேட்டு இங்கே வன்னியர் ஆதரவில் இருபத்தி மூணு சதவீத வாக்கு எடுத்திருக்குறாப்புல அப்போ நான் எல்லாமே ஏரியா வைஸ் எல்லாமே பார்த்து தான் சில ப்ரொமோஷன்ஸை மோடிக்காக பண்ணுறோம் கண்ணை மூடிட்டு நம்ம பண்ணக்கூடிய வேலை இல்லை ஸோ இங்கே வந்து வன்னியர்களை மத்தியில் அறுபது சதவீதம் வன்னியர்கள் ஆதரவு பெற்ற ஒரு பெரிய தலைவராட்டு சமீப காலத்தில் எம்ஜிஆரோ ஜெயலலிதா கலைஞரோ யாருமே இல்லாத ஒரு பெரிய உயரத்தில் விளையாட கொண்ட சமுதாயத்தை சேர்ந்த எடப்பாடி பழனிசாமி சி வி சண்முகத்தால் கேபி முன்னிசாமியால் அன்பழகனால் ஓரளவு வீரமணியால் இன்னும் பல வண்டியர்களால் உயர்ந்து நிற்கிறார் அது உண்மை அது விக்கிரவாண்டியில் வந்து இழந்துடக்கூடாது ராமதாஸ் வந்து திண்ணை பிரச்சாரத்தில் முறியடித்து சாதிச்சிடக்கூடாதுங்கிறனால களத்தை விட்டு எடப்பாடி பழனிசாமி வழங்கிட்டார் ஹண்ட்ரட் பர்சன்ட் இதுதான் காரணம் எடப்பாடி மன மனச்சாட்சிக்கு இது தெரியும் நான் சொல்கிறது உண்மனு டாக்டர் யாவுக்கு தெரியும் ஏன் சிவி சண்முகத்துக்கு இது முழுக்க தெரியும் சீமான் அவர்கள் தொடர்ச்சியாக ஏடிஎம்கேவுக்கு வந்து ஆதரவான நிலைப்பாட்டு எடுத்து பேசிகிட்டு இருக்காரு அப்படி இருக்கும்பொழுது ஏடிஎம்கேவுடைய வாக்கு அப்படின்றது என்டிகேவுக்கு ட்ரான்ஸ்பர்வாக வாய்ப்பு இருக்கா அதாவது எடப்பாடி பழனிசாமிக்கு வாக் ட்ரான்ஸ்ஃபரிங் வாக் டிரான்ஸ்ஃபரிங் கெப்பாசிட்டி இல்லைங்கிறதான் உண்மை இன்னொன்று அண்ணாதிமுக வாக்கு எப்படி போயிருக்குங்கிறதுக்கு கருத்து குரலாட்டு சும்மா ஒரு பிரச்சாரத்தை பண்ணிட்டுருக்கிறதுக்கு ரவீந்திரசாமி இல்லை நான் எனக்கு டேட்டா வேணும் ஜெயலலிதா அம்மையார் வந்து நாற்பத்தஞ்சு சதவீத வாக்கு எடுத்திருந்தாங்க ரெண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு மக்களவைத் தேர்தலில் எடுத்திருந்தாங்க ஒன் ஃபார்ட்டி ஃபோர் போட்டாங்க இரநூறுவா கொடுத்தாங்க போலீஸை வச்சு காசு கொடுத்தாங்க நாற்பத்தஞ்சு சதவீத வாக்கு அவங்க எடுத்திருந்தாங்க அந்த நாற்பத்தஞ்சு சதவீத வாக்கில் வந்து இன்னைக்கு மக்களவைத் தேர்தல் எடப்பாடி பழனிசாமியால் இருபது புள்ளி நாலு சதவீத வாக்கு தான் எடுத்திருக்கிறாரு ஸோ ஒரு இருபத்தஞ்சி சதவீத வாக்கு வந்து அதிமுக வாக்கு வெளியேறிட்டு அதில் கலைஞருக்குள்ள எதிர்ப்பு மு க ஸ்டாலினுக்கு இல்லை கலைஞருக்குள்ள எதிர்ப்பு மு க ஸ்டாலினுக்கு இல்லை கலைஞருக்குள்ள எதிர்ப்பு மு க ஸ்டாலினுக்கு இல்லை மூணு முறை நான் சொல்கிறோம்னா கருத்து கருத்துக்குறர்கள் ஆட்டு ஆஃப் பாஸ்ட் ஆட்டு குய்வய்வாக உண்மையை தெரியாமலே ஊடகத்திலே வந்து பலரும் பேசிகிட்டு இருக்கிறாங்க அவங்களுக்கு இது என்லைட்டன் ஆகி டேட்டாவை பார்க்கட்டுங்கிறக்காக தான் நான் சொல்கிறேன் அந்த நாற்பத்தஞ்சி சதவீத வாக்கில் பத்து சதவீத வாக்கு ரெட்டேல வாக்கு உதயசூரியனுக்கே மு க ஸ்டாலின் தலைமைக்கே போயிட்டு இதான் உண்மை நிலமை ஒரு எட்டு சதவீதம் வந்து சீமானுக்கு போய்ட்டு ஏன்னா அப்போ சீமான் தான் ஜெயலலிதாவுக்கு வந்து செகண்ட் பிக்கெஸ்ட் க்ரோட் பில்லராக இருந்தார் சீமானுக்கு சீமான் அன்னைக்கு ஜெயலலிதாவுக்கு ஒரு ஆதரவாளராக இருந்தார் இன்னும் சொல்லப்போனால் அப்போது விஜய் வந்து மோடியை பார்த்தார் ஜெயலலிதா வந்து ஆர்எஸ் இதை ஓட்டு அதிக எடுத்தார் இதுவும் டேட்டா தான் பொய்யா சொல்லலை நம்ம எதுவுமே அப்போ நீங்கள் அந்த பதினாலு ஓட்டில் ஒரு எட்டு சதவீதம் சீமெண்டை வந்திருக்குன்னா ஜெயலலிதாவுக்கு ஓட்டு எடப்பாடி பிடிக்காமல் வந்திருக்குது இந்த ஓட்டு எடப்பாடி கட்சி ரெண்டு ஜாதி கட்சியாக போயிட்டுங்கிறதுக்காக வண்ணார் சமூக வாக்கு குயவர் சமூக வாக்கு நாவிதர் சமூக வாக்கு மீனவர் சமூக வாக்கு இந்த மாதிரி பறையர் சமூக வாக்கு தேவேந்திரகுல வேளாளர் சமூக வாக்கு இப்படி வந்து அரசியல் அதிகாரம் இல்லாத ஹண்ட்ரட் பர்சன்ட் ஹண்ட்ரட் பர்சன்ட் கம்யூனிட்டி ஓட்ஸ் தான் ஜெயலலிதா அம்மையாரை வந்து ஏற்றுக்கிட்டு இருந்தாங்க எல்லாத்துக்கும் பொதுவான தலைவர் நமக்கு நியாயம் வழங்குவாங்கன்னு ஏற்றுட்டு இருந்தாங்க ஜெயலலிதா அம்மையார் மறைவுக்கு பிறகு இது சில வெள்ளாள கொன்ற ஆதிக்கத்திலையும் வன்னிய கொன்ற ஆதிக்கத்திலையும் போகும்போது அதை ஏற்றுக்காத இந்த மக்கள் தான் சீமான் பக்கம் வந்திருக்கிறாங்க ஸோ சீமான் வந்து எட்டு புள்ளி ரெண்டு சதவீத வாக்கை எடப்பாடியை மீறி தான் எடுத்திருக்கிறாரு ஸ்டாலின் பத்து சதவீத வாக்கை ரெட்டேலையை மீறி தான் எடுத்திருக்கிறாரு மீதி ஏழு சதவீத வாக்கு வந்து பிராமண சமுதாய வாக்கு பிராமணர்கள் ஜெயலலிதா உயிரோடு இருக்கும்போது ஆதரிச்சாங்க எடப்பாடி வந்து முபாரா கூட கூட்டணி போகும்போதும் அந்த நாலு கிறிஸ்தவ பாதிரி வச்சு தமாஷா பண்ணும்போது பிராமின் சமுதாயம் தெளிவாக வந்து மோடி அண்ணாமலைன்னு மோடி அண்ணாமலை பக்கமே வந்துட்டாங்க அடுத்தால அ அப்பர் மென்டாலிட்டி காஸ்ட் ஓட்ஸும் விளையாட கொண்ட ஓட்ஸில் ஒரு கணிசமான பகுதியும் அவங்களுக்கும் அந்த முபாரா கூட்டணி அந்த கிறிஸ்தவ பாதிரியாலது பிடிக்கல பிடிக்கலை அவங்களும் ஜெயலலிதாவை ஆதரித்தவங்க இவர் அண்ணாமலை சைடு வந்துட்டாங்க எல்லாத்துக்கும் மேலே மறவர் சமுதாயம் ஓபிஎஸால் அப்படியே கன்சால்டேட் ஆகியிருக்காங்க மறவர்கள் ஓபிஎஸ்சால் அப்படியே கன்சால்டேட் ஆகியிருக்காங்க தென் கல்லர்கள் கல்லர் சமுதாயமும் தினகரனை வச்சு நல்லாவே வந்திருக்காங்க பட் அந்த பகுதியில் சூரியகுல சத்திரியர்ன்னு எடப்பாடி குளோரிஃபை பண்ணுறாரு இல்லையா சூரியகுல சத்திரியர் முத்திரையர்னு அவங்களால் ஒரு நாலஞ்சு தொகுதியில் அவர் டெபாசிட் வாங்கிட்டார் எப்படியோ அதிமுக ஜெயலலிதாட்டர் அந்த இருபத்தஞ்சு சதவீத வாக்கில் பன்னீர் தினகரன் பிராமண சமுதாயம் எடப்பாடி நடவடிக்கையை ஏற்றுக்காமல் கொங்குவேலாளர்கள் எடப்பாடி நடவடிக்கை எடுக்க ஏற்றுக்காம ஒரு ஏழு சதவீத வாக்குகள் வந்து இந்த வாக்கை நான் அதை சேர்க்கல அவங்க ஏற்கனவே ஆள்வதர் ஃப்ரண்ட் ஆஃப் மோடி ஏற்கனவே அவங்க பாஜகவோடு தான் இருக்கிறாங்க அதனால் அந்த ஓட்டு இருக்கிற ஓட்டை சேர்க்கல புதுசாக ஜெயலலிதாவை ஏற்றுக்கிட்டு எடப்பாடியை ஏற்றுக்காமல் ஒரு ஏழு சதவீத வாக்கு இந்தியைக்கும் ஒரு எட்டு சதவீத வாக்கு நாம் தமிழருக்கும் ஒரு பத்து சதவீத வாக்கு மு க ஸ்டாலினுக்கும் வந்துட்டு இந்த உண்மையை நான் டேட்டாவை சொல்கிறத எந்த அரசியல் விமர்சர்களும் அறிவு நாணயம் உள்ளவங்களும் யாரும் மறுக்க முடியாது ஆனா ஒண்ணுமே தெரியாத மாதிரி மீண்டும் தூங்கவும் எடுக்கலாம் தூங்கி தூங்குற மாதிரி நடிக்கவும் எடுக்க முடியுமா எல்லா உடகத்திலயும் வந்து அண்ணா திமுக அரை திமுக ஓட்டு போட மாட்டான் ரெட்டேல ஓட்டு உதயசீர்ப்பு போட மாட்டேன் அணி பச்சை பூல் பொய்ய அண்டை புழுக ஆகாச புழுக நாலு அப்பாவி ஜனங்கள் நம்புவாங்கிறதுக்காக அறிவு நாணயம் பற்றி பேசிகிட்டு இருக்காங்க இப்போ ஏடிஎம்கேவுடைய விக்கிரவாண்டியில் இருக்கக்கூடிய ஏடிஎம்கே உடைய வாக்கு யாருக்கோ போட்டு தான் ஆகணும் அது வந்து ரிசல்ட் வந்த பிறகு தான் நமக்கு தெரியும் அப்படின்றீங்களா அல்லது இப்போயே வந்து இவங்களுக்கு தான் போவோம் அப்படின்னு ஓரளவுக்கு நம்ம கணிக்க முடியுது ஐம்பது சதவீதம் வாக்கு திமுக அணி தாண்டிடுவாங்க மற்றது ரிசல்ட் வந்து பிறகு பார்த்துப்போம் ரொம்ப நன்றி சார் உலக தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம் நான் ராஜவே நாகராஜன் பேசு தமிழாக பேசு வலையொலியுடைய வளர்ச்சிக்கு நீங்களும் உறுதுணையாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய ரேசர் பே லிங்கை கிளிக் பண்ணுங்கள் அந்த லிங்க்கில் போயிட்டு உங்களுக்கு விருப்பமான தொகையை பேசி தமிழாக பேசுவனுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பாக நீங்கள் கொடுக்கலாம் நன்றி வணக்கம்